ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஊர்கதை. நான் உங்கள் ஸ்டெல்லா. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற ரியாலிட்டி ஷோவான சர்வைவர், இந்த ஷோவோட கண்டஸ்டன்ட் காயத்ரி ரெட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வைவர் ஷோக்கு முன்னாடியே பிகில் படம் மூலமாக மாரியம்மாவை நமக்கு அறிமுகமானவங்க தான் காயத்ரி ரெட்டி. காயத்ரியோட டேட் ஆஃப் பர்த் 14th July 1995. இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, பட் ப்ராட்அப் இன் சென்னை தான். இவங்களோட ஃபேமிலி, அவங்க அம்மா வீட்டு சைடு எல்லாருமே ஆர்மியை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா லண்டன். இவங்க அப்பா சின்ன வயசில் இவங்களை விட்டுட்டு போனதுனால இப்போ இவங்க அம்மா தம்பி கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சென்னையில் இன்ஜினியரிங் முடித்த இவங்க மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் கலர் காம்ப்ளெக்ஸ் இருந்த ரீசன்னால் இவங்க பெரிய பெரிய ஷோஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. பட் 2016 மிஸ் இந்தியா ஃபைனலிஸ்ட் டாப் 10 இவங்களும் ஒருத்தராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மாடலிங் ரொம்பவே பிடிக்கும். அதனால சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் மாடலிங்கை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மாடல் மட்டும் இல்லை, கிக் பாக்ஸிங், கராத்தே, ஜூடோ இதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு பெட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா, பெட்ஸ் லவரும் கூட. இவங்க தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பிகில் படம் மட்டும் இல்லாமல் லிஃப்ட், தெலுங்கு ஃபிலிம் ஒன்று, அது தவிர்த்து ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு தமிழ் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிலீஸ் ஆகலை. காயத்ரி ரெட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இவங்க கொஞ்சம் ரூடாக இருக்க மாதிரி தான் தெரியுமா, பட் அவங்க அப்படி கிடையாது, ரூடாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்வைவர் ஷோ ஃபஸ்ட் வீக் நம்ம பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா, அவங்க கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. 1 இப்படி தெரியுது, மேபி ஃப்யூச்சரில் அவங்க ரூடாக இல்லாத மாதிரியும் தெரியலாம். போக போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். காயத்ரி தன்னோட இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் அ ட்ரஸ்ட் வர்தி பர்சன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வீக்லேயே தன்னை நம்பின ராம், அதாவது ஒரு சீக்ரெட்டாக அவர் சொன்னார், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கணும், என்னை நீ ஓட் பண்ணக்கூடாது, உன்னை நான் ஓட் பண்ணக்கூடாது எலிமினேஷன் ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த ஒரு ஒருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் எங்கேருந்து ட்ரஸ்ட்வர்தி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. தான் சர்வைவ் ஆகணுன்ற ஒரே ரீசனுக்காக தன்னை நம்பின ஒரு பர்சனை போட்டு தள்ளிட்டாங்க. இதில் எந்த விதத்தில் அவங்க ட்ரஸ்ட்வர்தியான பர்சன், அதுவும் இல்லாமல் இதுதான் அவங்களோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவே காயத்ரி ரெட்டிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.